வணக்கம். இன்னைக்கு ரெண்டாவது ரெசிபி காராமணி சுண்டல் நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த ஊற வச்ச காராமணியை நம்ம பாயில் பண்ணுறோம். நல்லா சாஃப்டாக நல்லா பாயில் பண்ணிக்கிறோம். நம்ம ரெடியாக இந்த தண்ணி நான் இதில் வடிகட்டில் பார்த்தீங்களா, நான் இப்போ இந்த ஊற வச்ச தண்ணி அப்படியே நம்ம வந்து பாயில் பண்ணுறேன். ஸோ தட் இட் ஹேஸ் தட் நியூட்ரியன்ஸ், அந்த அந்த சத்து எல்லாமே அதில் இருக்கும். அதனால் அதை நம்ம டைரெக்டாக அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அப்படியே பாயில் பண்ணுறோம். நம்ம கொஞ்சோண்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இதில் நைட்டு நம்ம ஓவர் நைட் ஊற வச்சதுனால இந்த பாயிலிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ சாஃப்டாக மேஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வடிச்சுக்கணும். சுண்டலுக்கு குழஞ்சிச்சுன்னா சுண்டல் வந்து நல்லா இருக்காது, பேஸ்ட் மாதிரி ஆகிடும், பல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டாக பாயில் பண்ணி சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். முழு பருப்பு அப்படியே இருக்கணும் சுண்டல் பண்ணுறதுக்கு. எப்பயுமே இப்போது சாஃப்டாக நல்லா பாயில் ஆகிருக்குது, பாருங்கள் நல்லா பாயில் ஆகிடுச்சு, ரெடியாக இருக்குது சுண்டலுக்கு இது. ஸோ அதை இதை நம்ம வடிகட்டிடுறோம். பாயில் பண்ண காராமணி ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ நல்லா ட்ரை சாஸ் பேன் ரெடியாக வச்சுருக்குறோம். நம்ம பாத்திரம் வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு லேசாக ஆயில் போட்டுக்கிறோம். நம்ம ஆயில் சூடான உடனே ஒரு வரமிளகாய் போடுறோம். அதில் வரமிளகாய் நல்லா கொஞ்சம் லேசாக செவந்த உடனே நம்ம கடுகு போடுறோம். கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு, இன்னொன்று கருவேப்பிலை போடுறேன். ஒரு நைஸாக நொறுக்கின பச்சை மிளகாய் போடுறேன். இன்னொன்று பெருங்காயம் மிக்ஸ் பண்ணுறோம். இதில் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் போடுறேன். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். ஸோ இதெல்லாம் தாளிச்சு ரெடியாக இருக்குது. இந்த சுண்டலை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா, பாயில் பண்ணி வச்சுருக்க காராமணியை லேசாக சூடான உடனே இதுக்கு தேவையான தேங்காய் பூ திருவி வச்சுருக்கோம். ஸோ இதை நான் இதை போட்டாச்சு. ஸோ காராமணி சுண்டல் ரெடி நம்மளுக்கு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த போலில் நம்ம போட்டு சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டாவது நாள் நவராத்திரி பிரசாதம், பருப்பு பாயசம், காராமணி சுண்டல் ரெடியாக இருக்குது. இதை கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். என்ஜாய் பண்ணுங்கள்.